ஸ்க்விட் கேம் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான வெப்சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கூட நெட்ஃப்ளிக்ஸில் டாப் ட்ரெண்டிங்கில் தான் இருக்கு. கொரியன் வெப்சீரிஸ்லேயே ஃபஸ்ட்டாக டாப் ட்ரெண்டிங்கை வந்த ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னா இந்த ஒரு ஸ்க்விட் கேம் தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்க்விட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலர் ஆனதுனால அலேஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஜப்பனீஸ் த்ரில்லரும் ஸ்வீட் கோம் அப்படிங்கிற ஒரு கொரியன் ட்ராமாவும் இப்போது பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கான். இதே மாதிரியான ஸ்க்விட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு த சேனல், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸ்க்விட் கேம் பற்றின ஃபேக்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்விட் கேமை வச்சு நடந்த ஸ்கேமை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்விட் கேம் வந்து உலகம் ஃபுல்லாக பயங்கர பாப்புலராக போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்க்விட் கேம் அப்படிங்கிற பேரை வச்சே ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அந்த கிரிப்டோ கரன்சியை லான்ச் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 டாலர் தான் வந்து இருந்ததான். ஆனால் ஒரு வாரம் கழித்து நவம்பர் 1 காலையில் 6 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரன்சியோட ரேட்டு 38 டாலராக வந்து மாறுது. அதுக்கப்புறமா 7 வந்து பார்த்தீங்கன்னா 90 டாலராக மாறுது. அதுக்கப்புறமா 8 வந்து பார்த்திங்கன்னா 181 டாலராக வந்து மாறுது. அதுக்கப்புறமா 9 வந்து பார்த்திங்கன்னா 525 டாலராக வந்து மாறுது. அதுக்கப்புறமா ஒரு 35 கழித்து அந்த ஒரு கரன்சியோட விலையே வந்து 2861 டாலராக வந்து மாறுது. என்னடாது இந்த கரன்சியோட ரேட் இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ ஹைப்பில் போயிட்டுருக்கே, இதான் வந்து நெக்ஸ்ட் பிட் காயின் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே இந்த கரன்சியோட ரேட்டு 7500% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனால் ஒரு 5 கழித்து இந்த கரன்சியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99.999% வந்து டவுன் ஆயிருக்காம். ஸோ ஒரு 5 அந்த காயினோட ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.00079 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேட்டுக்கு வந்து போயிடுச்சாம். இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாத்தையுமே யார் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, யார் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கரெக்டான டீடைல்ஸ் இல்லாதனால தான் இந்த மாதிரியான ஸ்கேம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தான் வந்து அதிகமான பர்சன்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்களாம். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்விட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்க்விட் கேமோட ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு டால் வந்து கட்டியிருப்பாங்க. அந்த டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக மேக் பண்ணப்பட்டது கிடையாது, அப்படி ஒரு டால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இருக்காம். அந்த டாலை வந்து ஒருத்தருடைய நினைவாக தான் வந்து வச்சுருக்காங்களாம். அந்த டால் வந்து பார்த்தீங்கன்னா ஜின் ஜுவான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கார்டில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு பர்சன் வச்சுருக்கிற ஒரு நம்பர் தானா. இந்த ஒரு வெப்சீரிஸ் பயங்கர பாப்புலர் ஆனதுனால அந்த ஒரு நம்பருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4000 வந்து கால் வருமாம். இதனால் ரொம்ப காண்டான அந்த பர்சன் வந்து அந்த ஒரு நம்பரை வேற ஒரு கம்பெனிக்கு வந்து வித்துட்டாராம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எழுதப்பட்டது கிடையாது. இந்த படத்தோட ஸ்கிரிப்டை குவாங் வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. 2008 டேரக்டர் குவாங் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்டை ரெடி பண்ணி நிறையா ப்ரொடியூசர்ஸையும் அப்ரோச் பண்ணாராம். ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகாது, இது வந்து கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் தான் பண்ணாங்களாம். இந்த ஸ்க்விட் கேம் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பாப்புலரான மூவி கூட எடுத்திருக்காரு. மிஸ் கிரானி அப்படிங்கிற ஒரு மூவி கூட இவரோட மூவி தான். அந்த ஒரு மூவி பயங்கரமாக ஹிட் ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த ஸ்க்விட் கேமை ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் 2019 நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த மூவி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்விட் கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு மூவியை தான் வந்து ரைட் பண்ணாங்களாம். ஆனால் டியூரேஷன் வந்து அதிகமாக போகிறதுனால இந்த ஒரு ஸ்க்விட் கேமை வெப்சீரிஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. இந்த வெப்சீரிஸோட ஃபஸ்ட்டு 2 எழுதிருக்கே வந்து ரைட்டருக்கும் டேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஆயிருக்காம். இந்த வெப்சீரிஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து வருவார். அந்த ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட்லேயே வந்து கிடையாதாம். இந்த படத்தை வந்து வெப்சீரிஸாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து அந்த போலீஸ் கேரக்டரை வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜி யாங் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக அவங்களோட உயிரியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டரை ஆக்சுவலாக ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது ஒரு மேல் கேரக்டராக தான் வந்து வச்சுருந்தாங்களாம். ஆனால் அது அந்தளவுக்கு பாண்டை கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டராக மாற்றிருக்காங்க. இந்த மூவியுடைய ஓப்பனிங் எபிசோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே என்னென்ன கேம் விளையாட போகிறாங்க அப்படின்னு வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்னென்ன கேம் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கிக்கிற இடத்துல தான் வந்து இருக்கும். ஒவ்வொரு கேம் முடிய தான் அந்த வாலில் அந்த கேம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இந்த வெப்சீரிஸில் ஹனிகம் அப்படிங்கிற ஒரு கேண்டி கேம் வந்து வரும். அந்த கேண்டி கேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிக்டாக்ல ஒரு சேலஞ்சாக பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கான். ஆனால் டிக்டாக் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. மேபி ரீல்ஸ்லையோ இல்லைனா அந்த மாதிரியான ஆப்ஸ்லையோ இந்த ஒரு சேலஞ்ச் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் ரீல்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேண்டிஸை கிரியேட் பண்ணுறதுக்கு சுகரும் பேக்கிங் சோடாவும் இருந்தாலே போதுமாம். இந்த வெப்சீரிஸோட லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸை வந்து காட்டுவாங்க. அந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியலான நியூஸ் தானாம். அந்த ஒரு நியூஸை வந்து எதுக்காக டேரக்டர் வச்சார் அப்படின்னா கொரியாவில் வந்து இன்னுமே வந்து இன்இக்வாலிட்டி இருக்குது, இன்னுமே வந்து நிறைய பேர் டெப்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து காட்டணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த ஒரு நியூஸை வந்து வச்சுருக்காராம். இந்த வெப்சீரிஸ் முடியும் போது ஒரு லீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் டேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்விட் கேம் 2 எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுமே இப்போ வரைக்கும் ரெடி பண்ணவே இல்லையாம். ஒருவேளை ஸ்க்விட் கேம் 2 வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்க்விட் கேம் 2 வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர் கூட ஒர்க் பண்ணி தான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்க்விட் கேமுடைய ஆக்ட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் வந்து டெபியூ ஃபிலிமாம். இந்த ஹீரோயின் கேரக்டருக்கு மட்டும் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தாராம். அதுக்கப்புறமா எதர்ச்சியாக ஒரு மேகசினில் பார்த்து
இவங்களை கண்டுபிடிச்சி இவங்களுக்கு அந்த ரோலிங் கொடுத்தாங்களாம். டேரக்டர் வந்து அந்த ஒரு கேரக்டர் எப்படி இருக்குன்னு நினச்சாங்களோ அதே மாதிரியே வந்து அவங்க இருந்தாங்களாம். ஸோ இவங்க வந்து இந்த மூவியில் ஜாயின் பண்ணது வந்து காட்ஸ் ஆர் கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் உலகத்திலேயே அதிகமான இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொரியன் ஆக்ட்ரஸாம். இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் வந்து நல்லா மெருகேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சீன்லாம் வந்து வைக்க சொல்லியிருக்காராம். அது என்னென்ன சீன்ஸ் அப்படின்னா, பூனைக்கு வந்து மீன் துண்டை போடுற சீனாக இருக்கட்டும், அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து கப்பை திருப்பி எடுத்து கொடுக்குற சீனாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ தான் வந்து வைக்க சொன்னாராம். இந்த மாதிரி சீன்ஸ் வச்சா தான் ஹீரோ வந்து ஒரு கேனிங்கான பர்சன் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ்க்கு இன்னுமே ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வைக்க சொன்னாராம். பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரெஸ் கோடு வந்து இருக்கும். அந்த ஒரு ட்ரெஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் சூட்டோட ட்ரெஸ் கோடை ரெஃபர் பண்ணி தான் வந்து வச்சாங்களாம். இந்த வெப்சீரிஸில் வந்து ஒரு சில கார்ட்ஸை வந்து கட்டுவாங்க, அந்த கார்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்கவுட் டீமை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்ட்ஸுடைய காஸ்ட்யூம் டிசைனே வந்து ஒரு காலனியில் ஆன்ஸ்லாம் வந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு சில விஐபிஸ்க்கு வந்து அனிமல் மாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா அவங்க தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறத வந்து ரிப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து வச்சுருப்பாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கூடிய சீக்கிரமாக 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.